அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதிய அன்பெழுத்து எனும் சிறுகதை இன்னைக்கு நம்ம வாசிக்க போறோம். இந்த சிறுகதை 2004 வெளிவந்த ஒரு கதை. இந்த கதையில வர்ற சொர்ணச்சாமியும் சொர்ணம்மாளும் கணவன் மனைவி. சொர்ணச்சாமி ஒரு எழுத்தாளர். சிகரெட் பிடிக்கலன்னா தன்னால எழுத முடியாதுங்கிறது சொர்ணச்சாமியோட எண்ணம். அந்த எண்ணம் மாறியதா மறைந்ததாங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதையை வாசிக்கலாம். எழுத முடியாமல் சட்டென்று ஒரு மனத்தடை. சிகரெட் இல்லாமல் வார்த்தைகளே வற்றி போன மாதிரி ஓர் சூன்யம். பகீரிடுகிற வெறுமை. எரிச்சலும் சிடுசிடுப்புமாக பேடையும் பேனாவையும் போட்டுவிட்டு விருட்டென்று எழுந்த சொர்ணச்சாமி கோபமுறுக்கோடு தெருவில் இறங்கினான். டீக்கடையை நோக்கி நடையை எட்டி போட்டான். சிகரெட் வெறி. சிகரெட் இல்லை என்றால் கிறுக்கு பிடித்த மாதிரி இருக்கிறது. சிகரெட் இல்லாமல் எழுத முடியல, புத்தகம் வாசிக்க முடியல. சிகரெட்டை நிறுத்திட்டா கதை எழுதுகிற திறமையும் நின்று போகுமோ? நேத்து இன்னைக்கு வந்த பழக்கமா இது? 13 பத்து வச்சு பழகுனது. அப்பா அம்மா இல்லாம, கண்டிச்சு நெறிப்படுத்த நாதி இல்லாம பத்திக்கிட்ட பழக்கம் இப்ப கட்டாயமாகி போச்சு. இது இல்லைன்னா கதை எழுத முடியாதுன்னு ஆகிப்போச்சு. டீ கடையில் போய் முதல்ல சீரட்டை கொடு, அப்புறமா ஒரு டீ போடு என்றான் சொர்ணச்சாமி. நாளைக்காச்சும் எழுதாம நிக்கிற கதையை எழுதி முடிச்சாகணும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். சொர்ணத்தாய் வாழை கருவாடு வதக்கினாலே தனி ருசிதான். 7-8 வீட்டுக்கு வாசம் பரவி எச்சில் ஊற வைக்கும். சின்ன வெங்காயம் மிளகாய் நறுக்கி போட்டு, சீரகம் நசுக்கி போட்டு, எண்ணெயில் வதக்கி, அலசி வைத்த வாழை கருவாட்டு துண்டுகளை தூக்கி போட்டு, 2 நீச்சு தண்ணீரை ஊற்றி வற்ற வைத்து எண்ணெய் ஊற்றி இறக்குவாள். அவளுடைய கைப்பக்குவத்தில் தெருவே மணக்கும். சோறு கொண்டா கொண்டா என்கும். வஞ்சகம் இல்லாமல் அன்றைக்கு வளைத்து விட்டான். முரட்டு பிடி. வயிறும் நாவும் மனசும் நிறைந்த சாப்பாடு. பற்ற வைத்திருக்கிற சிகரெட் இந்த மனநிலையில் ரொம்ப சுகம். வீடு முழுக்க அலைகிற சொர்ணத்தாய். பொழுதுக்கும் வீட்டு வேலைகள். பாத்திரம் கழுவ, சட்டிப்பானை அலச, உலை வைக்க, காய்கறி நறுக்க, தாளிக்க, சாப்பிட்ட வட்டில்களை கழுவ. சொர்ணச்சாமி வாசலை ஒட்டிய இடத்தில் உட்கார்ந்து சுசமுத்திரத்தின் வாடாமலை நாவலை வாசித்துக் கொண்டிருக்கிறான். 4 வாசிப்பதற்குள் அடுத்த சிகரெட் பத்த வைக்கணும். நாக்கும் மனசும் கிடந்து பரபரக்கும். ராத்திரி 10 மேலாகிவிட்டது. கரண்ட் நின்று போய் திரும்ப வந்துவிட்டது. சூடம் கொளுத்தி விட்டு பாயில் படுக்க போனவளை, மாத்திரை சாப்பிட்டுட்டியா என்று கேட்டான் சொர்ணச்சாமி. நாவலின் மும்முரத்திலும் அக்கறையோடு அவளை கேட்டான். சாப்பிட்டாச்சு. அவனுக்குள் மெலிசான சந்தேகம். பாப்பா, அம்மா மாத்திரை சாப்பிட்டாளா? சாப்பிட்டாகனு தான் நினைக்கேன்பா. நீ சரியா கவனிக்கலையா என்று சொர்ணச்சாமி பாசத்தில் கத்தினான். சாப்பிட்டேன், பொய்யா சொல்லுதே என்று சொர்ணத்தாயின் தெளிவான பதில் வந்தது. சமாதானமானான் அவன். வாடாமல்லிக்குள் சிகரெட் வாசத்துடன் மறுபடியும் நுழைந்தான். சொர்ணத்தாய் அவனுக்கு வெறும் மனைவி மட்டுமில்லை, உயிர்த்தாய், ஆத்ம காவலாளி. சொர்ணச்சாமி சின்ன வயசிலேயே அப்பாவையும் அம்மாவையும் இழந்து விட்டவன். கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் கிடையாது. அம்மாவிடம் பாசத்தை ருசித்த நினைவு மங்கலாக இருந்தது. தலைக்கு எண்ணெய் தேய்க்கலையா? முகம் கொறாவி போயிருக்கியே, சாப்பிடலையா? காய்ச்சலா மண்டையிடியா? 10 அரைச்சு போடட்டா என்றெல்லாம் பரிவுடன் கேட்க நாதி இல்லாத வெறுமை. செத்தானா இருக்கானா என்று புரட்டி பார்க்க கூட ஆள் இல்லாத சூன்யம். தைப்பொங்கல், பங்குனி பொங்கல் என்றால் ஊரெல்லாம் தோசை மணக்கும். இவன் வயிற்றில் பசிதான் தகிக்கும். சாப்பிடுதியா என்று ஒருத்தர் கூட இவன் மனதை அன்பால் தீண்டியதே இல்லை. அம்மா பாசம் இல்லை, அக்கா தங்கையின் அன்பு இல்லை, பெண் வாசமே இல்லாத வீடு. அன்பு பட்டினியோடு சுற்றியல்ல இந்த சொர்ணச்சாமி. உறவுகளெல்லாம் ஒதுங்கிக் கொள்ள, வறுமை மட்டுமே வந்து அப்பிக்கொள்ள
அன்பு சொட்டு நீருக்கும் பாசத்துளிக்கும் ஏங்கி செத்த வருஷங்கள். சொர்ணத்தாய் வாழ்க்கைப்பட்டு வந்த பிறகுதான் நாலு சுவரும் கதவுமாக இருந்த கட்டிடம் வீடானது. வீடு அன்பும் இன்பமும் சுனைப்பெருக்குமாக ஊற்றெடுக்கிற குடும்பமானது. சொர்ணத்தாயின் அன்புக்கும் சொல்லுக்கும் அப்படியே கட்டுப்படுவான் சொர்ணசாமி. கட்டுப்படாதது சிகரெட் விஷயம் ஒன்றில் மட்டும்தான். இதுல மட்டும் தலையிடாது சொர்ணம். சீரட் இல்லாம எழுத முடியாது என்னால. எழுதலன்னா என் பொறப்புலையே அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. கெஞ்சலும் உறுதியுமாக அவன் சொல்ல, உங்க மனசு போல பண்ணுங்க என்று பெருந்தன்மையாய் சகித்து கொண்டாள் அவள். போன வருஷம் மாசி மாசம் ராத்திரி நேரம் பிள்ளைகள் சண்டையும் சத்தமுமாக கும்மாளம் போட்டு கொண்டிருந்தார்கள். அந்நேரத்தில் திடுமென்று சொர்ணத்தாய் காலை அகலித்து உட்கார்ந்தாள். வலது கை முழுக்க எரிச்சல் பற்றுவதாக சொன்னாள். வீடு முழுக்க பதற்ற அலை பரவியது. அவளது கண் பார்வை ஒரு மாதிரியாக விரைத்தது. பிரக்ஞை தவறுகிற மயக்க நிலை, உதடுகளின் விம்மல் விரைப்பு. மறுநாளே ராசபாளையம் டாக்டர் கணேசனிடம் கூட்டிக் கொண்டு போனான். பதற்றத்தில் ரொம்ப பதைத்தான். பயப்படாதீக, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிடுதே என்றார் டாக்டர். பரிசோதித்தார். இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க சொன்னார். டாக்டரின் அக்கறையும் பொறுப்புணர்வான செயல்பாட்டு துரிதமும் மனசுக்கு நம்பிக்கை கொடுத்தது. ஊசி போட்டார். இங்கிதமான குரலில் இதமாக பேசினார். நரம்பு தளர்ச்சி தான், பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை. இரும்பு சத்து ரொம்ப குறைவா இருக்கு. டெக்ரிட்டால்னு ஒரு மாத்திரை எழுதியிருக்கேன். இதை மட்டும் டெய்லி நைட்ல கட்டாயமா சாப்பிடணும். அயத்திரக்கூடாது. ஒரு நாள் கூட மாத்திரை சாப்பிடாம தவற விட்டுறக்கூடாது. இதை மட்டும் பாத்துக்குங்க. ஒன்னும் பண்ணாது, நீங்க உங்க பாட்டுக்கு நிறைய கதைகளை எழுதுங்க என்றார் டாக்டர். டாக்டரின் முகமென்மை, பார்வையின் மிருது, மெல்லிய புன்னகையிலிருந்த அவரது மனம் எல்லாமே நம்பிக்கையொட்டியது, தைரியம் தந்தது. ஒவ்வொரு நாள் ராத்திரியும் மாத்திரை சாப்பிட்டியா என்று கேட்காமல் இருக்கவே மாட்டான். எங்காவது ஊருக்கு போக வேண்டியதிருந்தால் மகளிடம் சொல்லிவிட்டு போவான். பாப்பா, நைட்ல அம்மாவை மாத்திரை சாப்பிட வைக்கிறது ஓம் பொறுப்பு. கதை எழுத்தும் சிகரெட் புகையும் ஊர் சுற்றலுமாக இருக்கிற சொர்ணசாமிக்கு அவ்வப்போது சளி பிடிக்கும், நெஞ்சு கனக்கும், சூறாவளியாக இருமல் வந்து விடிய விடிய உலுக்கி எடுக்கும், உறங்க விடாமல் வரட்டு இருமல் வாட்டி எடுக்கும், வீடே இருமல் சத்தமயமாகும். அவனுக்கு வைத்தியம் என்றால் தெரிந்தவர்களிடம் போவதை தவிர்ப்பான். வேறு வேறு டாக்டர்கள்தான். அவர்களும் ஊசிகளை போடுவார்கள், மாத்திரைகளை எழுதி தருவார்கள். ஸ்மோக்கிங்கை நிறுத்துங்களே என்பார்கள். அசட்டு சிரிப்பில் சமாளிக்கிற சொர்ணசாமி, சிகரெட் எப்படி நிறுத்துறது? நிறுத்திட்டா எழுத முடியாதே, கதை எழுத முடியாதே. கதை எழுதாம 100 வருஷம் வாழ்ந்து என்ன செய்ய? வெறும் வாழ்க்கை, வெறும் பொழைப்பு. ஆயுசு குறைஞ்சா கூட பரவாயில்லை, சிகரெட்டை விட்டுற முடியாது. சிகரெட்டை குடிச்சு குடிச்சு கதைகள் எழுதி எழுதி வெறுசா செத்துட்டா கூட கவலை இல்லை. உடம்பால முடிஞ்சு போன வாழ்க்கை கதைகள் மூலமா முடியாம நிரந்தரமா புகழோட சமுதாய பயன்பாட்டோடு வாழ்ந்துகிட்டே இருக்கும். சொர்ணசாமிக்குள் இந்த நினைவு உறுதியாக இருந்தது. சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து விடுவான். பங்குனி மாசம், கோடை வெயில், ராத்திரியிலும் தரை சுடுகிற அளவுக்கு அருங்கோடை. சொர்ணத்தாய்க்கு வைசூரி போட்டது. சின்னம்மை, இவனுக்குள் திணறல், மூச்சு முட்டல், கவலையும் படபடப்புமாக உள்ளுக்குள் மருகுகிற சொர்ணசாமி. என்ன செய்ய? வைசூரி விளையாட இருக்கிற போது ஆச்சாரமாக இருக்க வேண்டுமே. மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதே, ஒரு நாள் கூட நிறுத்தக்கூடாது என்று எச்சரித்திருக்கிறாரே டாக்டர். பதற்றமும் பதைப்புமாக போன் பண்ணினான். டாக்டர் மிருதுவான குரலில் பேசினார். பயப்படாதீக, ஒன்னும் செய்யாது. டெக்ரிட்டால நிறுத்த வேண்டாம், டெய்லி கொடுத்துருங்க. சின்னம்மதான், தப்பு இல்லை என்றார். மறுமாசம் சொர்ணசாமி கலை இலக்கிய இரவு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு விடிய விடிய கண் விழித்து கண்ட கண்ட தண்ணீரை குடித்து உறங்காமல் சிகரெட்டை ஊதி தொலைதூர பஸ் பயணம் செய்து வீடு வந்தபோது நல்ல சளி, இறுகி கனத்த நெஞ்சு, முறுக்கி பிழிகிற உடம்பு வலி, தடுமன், மூக்கில் ஒழுகல், காந்தலான சுவாசம், இருமுகிற போதெல்லாம் நடு நெஞ்சில் சுருக் சுருக் என்கிற வலி. சிகரெட் புகை கசக்கிறது.
உள்ளுக்குள் பயந்து போன சொர்ணச்சாமி அது மாரடைப்புக்கான அறிகுறியோ என்று பயந்து போனான். வியர்த்து போகிற மனசுக்குள் நடுக்க அதிர்வுகள். சத்தம் இல்லாமல் பஸ் ஏறிவிட்டான். டாக்டர் கணேசனிடம்தான் போக வேண்டும். பொறுப்பான பரிசோதனைகள் செய்ய வேண்டும். டாக்டர் பரிசோதித்தார். அவருடைய உதடுகளில் புன்னகை, மெல்லிய பரிகாசம். வேற ஒண்ணுமில்ல, சளிதான் ஜாஸ்தியாயிருக்கு. நல்ல வேளை, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். பயப்படுறாப்புல நிலைமை முத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அப்படியா? சரி, இப்ப இன்ஜெக்ஷனை போடுங்க. நான் ஒரு நல்ல எழுத்தாளரை கொன்ன பழியை சுமக்க முடியாது. ஸ்மோக்கிங்கை நிறுத்துறேன்னு சொன்னாதான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். சடேரென்று விழுகிற அடிகள். இல்லைன்னா வேற டாக்டர் கிட்ட போங்க. சிரிப்பும் கோபமுமான முகத்துடன் கணேசன் நின்று கொண்டிருந்தார். புன்னகை இல்லாத இறுக்கத்தில் உதடுகள். அவரையே பார்க்கிற இவன் முகத்தில் அசட்டு சிரிப்பு. டாக்டர் கோபம் மாறாமல் கேட்டார், சொல்லுங்க, ஊசி போடவா வேண்டாமா? போடுங்க. நீங்க ஸ்மோக்கிங்க நிறுத்துவீங்களா? தயக்கம், அலைபாயும் கண்கள், புன்னகையற்ற டாக்டரின் முகம், கண்டிப்பான முகபாவம். சரி டாக்டர், நான் நிறுத்திடுறேன். இரண்டு தோள்பட்டையிலும் ஊசி போட்டார். இன்ஜெக்ஷனும் மாத்திரைகளும் சிறப்பும் எழுதின சீட்டுடன் மெடிக்கல் ஷாப்புக்கு வருகிற போது திருகு முருகலான யோசனைகள், வதைக்கிற நினைவுகள். சீரட்டை நிறுத்திட்டா கதை எழுத முடியாதே, புத்தகம் வாசிக்க முடியாதே, நிறுத்த முடியுமா, ஏழுமா என்னால? தனக்கு கிடைக்காமல் போன அன்பை எழுத்து மூலமாக மானுடத்துக்கு தர வேண்டாமா? அன்பில்லாத பூமியை அன்பாலே நனைக்க வேண்டாமா? எல்லா மனுஷரையும் தாயாக பிள்ளையாக வாசப்பந்தத்தோடு புன்னகைக்க வைக்கிற பேரன்பு, தன்னிலிருந்து பொங்கி பெருகுகிற அன்பை அள்ளி அள்ளி தருவதற்காகவே எழுதுகிற கதைகளை நிறுத்திறவா? அன்பெழுத்தை நிறுத்துறது நியாயமா? மெடிக்கல் ஷாப்பை விட்டு வெளியேறுகிற போது சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை ஆழ்ந்து இழுத்தான். நடுநெஞ்சுக்குள் காந்தல் புகையின் மென்சுகம், கண்கள் சொருக அதை அனுபவித்து ரசித்தான். அடித்தொண்டையில் நமைச்சல். ஐந்தாறு நாள் ஆயிற்று. காய்ச்சல் விட்டாலும் இருமல் விடவில்லை. உறங்கவே விடாத இருமல், சூறாவளி உலுக்கல் பாடாய் படுத்துகிறது. சொர்ணத்தாய் பதறி பதைத்தாள். மிளகும் பொறிகடலையும் சேர்த்து தின்ன கொடுத்தாள். பனங்கற்கண்டும் சித்திரத்தையும் வேக போட்டு சாறு கொடுத்தாள். ஓடி ஓடி துளசி பறித்து இரண்டு தூதுவளைகளையும் சேகரித்து கைப்பக்குவத்துடன் கஷாயம் போட்டு கொடுத்தாள். சரியாகி வருகிற மாதிரி தெரியவில்லை. அவளுக்குள் ஆயாசம், உள்ளே பதற்றம். என்னங்க, துரத்தில் விடவே மாட்டேங்குதே, வேற டாக்டர்கிட்ட பாப்பமா? என்னத்தை பார்க்கறது? சலிப்பும் விரக்தியுமாக கேட்டான் அவன். ஏங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? சட்டை பையிலிருந்து சிகரெட்டை எடுத்து உதட்டில் பொருத்தி கொண்டான். தீப்பெட்டியை பரபரப்புடன் தேடினான். அவள் தேடி எடுத்து தருகிறாள். பற்ற வைத்து புகையை உள்ளிழுத்து நெஞ்சு கூட்டில் வைத்திருந்து நாசித்வாரங்கள் வழியே விடுகிறான். அவனை பரிவுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். டாக்டர் என்னதான் சொன்னாரு? நல்ல எழுத்தாளரை கொல்லக்கூடாதான், சீரட்டை நிறுத்தணுமா, ஊசி போடுறதுக்கு ரொம்ப தயங்குனாரு. கணவன் சொன்னதை கேட்ட சொர்ணத்தாயின் மனதில் நடுக்க அலைகள். அவளுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட கனத்த மௌனம், கண்ணில் மனதின் வெலவலப்பு. சீரட்டை நிப்பாட்டலேன்னா வைத்தியம் பார்க்க மாட்டேன்னு சொன்னாரா? உணர்ச்சிகள் உறைந்து இறுகி போன குரலில் அவள் கேட்டாள். அலட்சியமாக அசட்டு சிரிப்போடு, ஆமா, டாக்டருக்கு வேற என்ன வேலை, அப்படித்தான் சொல்லுவாரு என்றான் அவன். அப்போ நீங்க சீரட்டை நிப்பாட்ட மாட்டீங்க? அவளது கேள்வியில் மனசின் இறுக்கம் தெரிந்தது. ஏதோ முடிவுக்கு வந்துவிட்ட தீர்மானம், மன வைராக்கியம், பேரன்பில் விளைந்த கோபக்கனல். நிப்பாட்ட முடியாதுல்லம்மா, கதை எழுதணும்ல. வெறுட்டென்று அடுப்பங்கரைக்குள் பாய்ந்த அவள் பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்த டெக்ரிடால் மாத்திரைகளை கோப வெறியில் தூக்கி எறிந்தாள். உக்கிரமாக வீசி எறியப்பட்ட மாத்திரைகளை அவன் வெறித்தான். மனசு கொதித்தது. பதறிப்போனான் சொர்ணச்சாமி.
முழுசாக குலுங்கி போனான். ஆணி வேர் வரைக்கும் நடுங்கியது. ஏம்மா இதை வீசுற? வைரத் தெரிப்பாக அவள் சொன்னாள். என்னத்துக்கு இது? எனக்கு மட்டும் என்னத்துக்கு இது? வைசூரி போட்டப்ப கூட நிப்பாட்டாத மாத்திரம்மா, நீ பாட்டுக்கு தூக்கி எறியுத? வெலவெலத்து போன சிறு பிள்ளையின் தவிப்பில் அவன் கேட்டான். உள்ளுரைந்த வைர கோபத்தில் தெரிக்கிற குரலாக சொர்ணத்தாய் சொன்னாள், இத இனிமே தொட்டு கூட பார்க்க மாட்டேன். நிமிர்ந்து அவளை பார்த்தான் அவன். அவளது இருகலான முகத்தில் தெரிகிற உறுதி, துடிக்கிற நாசி நுனி, விசும்பை எத்தனித்து நடுங்கி அதிர்கிற உதடுகள். இவள் நின்றால் குடும்ப சுழற்சி நின்று போகும். அப்புறம் குடும்பமே இல்லை. இவள் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. மீண்டும் அன்பில்லாத பாலையின் வெக்கை வந்து மோதும். பிள்ளைகளின் கதி என்ன ஆகும்? என்னைப் போலவே எனது பிள்ளைகளும் தாயற்ற பிள்ளைகளாக வேண்டுமா? தவிக்க வேண்டுமா? பாசமில்லாமல் ஆதரவில்லாமல் நாதியற்று சீரழிய வேண்டுமா? வேண்டாம், வேண்டாம். எனக்கு என் உயிர் வேண்டும், என் சொர்ணத்தாய் வேண்டும். உடைந்து போகிற சொர்ணச்சாமிக்குள் உளைச்சல். குனிந்து டெக்ரிட்டால்களை சேகரித்து வலது கையில் வைத்து அவளிடம் நீட்டுகிறான். அவனது கையில் நடுக்கம். உறைந்த பார்வையில் அதை வாங்க மறுத்தாள் சொர்ணத்தாய். வாங்கிக்கம்மா, இந்த நிமிஷத்திலிருந்து சீரட்டை நிப்பாட்டிடுறேன், போதுமா? நெசமாவா சொல்றீங்க? ஓ மேல சத்தியமா. 7 சிகரெட்டுகளோட கிடக்கிற பாக்கெட்டு, இதை அடுப்புல போட்டுறட்டா? வேண்டாம், இங்கேயே கிடக்கட்டும், என் கண்ணு முன்னாலேயே இருக்கட்டும், அப்பவும் தொடமாட்டேன். ஒன்ன விட சீரட்டை எனக்கு முக்கியமில்லை. குரலின் வலிமையோடு ஒலித்தது அவனுடைய ஆத்மா. 6 வருஷமானது. 7 சிகரெட்டுகளோடு அதே பாக்கெட் இப்போதும் கிடக்கிறது. இப்போதும் சொர்ணச்சாமியால் படிக்க முடிகிறது, எழுத முடிகிறது, பரிசுகளும் விருதுகளும் கூட வாங்க முடிகிறது. டாக்டர் கணேசனிடம் நட்பு ரீதியாக பேசிக் கொண்டிருந்தான் சொர்ணச்சாமி. சீரட்டை விட்டுட்டா எழுத முடியாதுன்னு நெசமாவே நான் நம்புனேன். அது எம்புட்டு பெரிய மூட நம்பிக்கைன்னு இப்போ புரியுது. டாக்டரும் சிரித்துக்கொண்டே சொன்னார், அன்புதான் காரணம். உங்க ஒய்ஃப் மேல உள்ள உங்க அன்பு ஸ்மோக்கிங்கை நிறுத்திச்சு. மனுஷ சமுதாயத்து மேல உள்ள உங்க அன்பு உங்களை எழுத வைக்குது. அவரது சொற்களிலும் உதட்டிலும் சிரிப்பின் வெளிச்சம் சத்திய சுடராக பிரகாசிக்கிறது. அதன் ஒளியாக அன்பு பரவுகிறது. கதை முடிவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.